வணக்கம். டியூட்டரியரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேகன்சி வந்துட்டு டிஎஸ்எஸ்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி தான். ஸோ நிரந்தர பணி தான். இது என்னென்ன என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அப்படின்றது கேட்டிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதேமாதிரி சிவிலியன் மோட்டார் டிரைவரு, அதேமாதிரி சுகானி கார்பெண்டரு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டிங்கிறது வந்துட்டு ஸோ ஸ்டெனோகிராஃபரு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதே மாதிரி டிரைவருக்கு வந்துட்டு 18-27 கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே சுகானி கார்பெண்டர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு 18-25 இயர்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு 10th இருந்தாவே போதும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 60 வேகன்சி கேட்டிருக்காங்க. யூஆரில் 25, ஓபிசியில் 21, அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் வந்துட்டு எஸ்சியில் 7, எஸ்டியில் வந்துட்டு 2, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்கன்னா 5, இந்த மாதிரி வந்துட்டு வேகன்சி வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி வேகன்சி அப்படின்றது டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ். ஸோ யூஆரில் எல்லாத்துலேயும் போஸ்டிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கும் அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 12th வந்துட்டு இருந்துச்சுனாவே நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஸ்டெனோகிராஃபருக்கு வந்துட்டு அந்த டிக்டேட் பண்ணுவாங்க. 10 மினிட்ஸில் 80 வேர்டு வந்துட்டு உங்களால் நோட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இங்கே வந்துட்டு டைப்பிங் ஸ்பீட் அப்படின்றது செக் பண்ணுவாங்க. ஸோ 35 வேர்ட்ஸ் வந்துட்டு பர் மினிட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, ஸோ இது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு டிரைவராக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா 12th எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. உங்களோட ஹெவி டியூட்டி லைசன்ஸ் அப்படின்றது வச்சிருக்கணும். 2 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. சுகானி அதே மாதிரி தான். கார்பெண்டருக்கும் வந்துட்டு உங்களுக்கு 12th எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்துட்டு ரெலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்துட்டு பாஸ் வந்துட்டு 10th வந்துட்டு பாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கான ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு 18-27 வரைக்கும் வந்துட்டு அந்த 3 இதுக்கும், அதே மாதிரி சுகானி கார்பெண்டர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு 18-25 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு தகுந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஓபிசினா 3 வருஷம், எஸ்சிஎஸ்டினா 5 வருஷம், அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷம், எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ் அப்படின்றது பேஸ்ட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஸோ இது கூட வந்துட்டு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் சரிங்களா. தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு ஜெராக்ஸ் அப்படின்றது வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 10th, 12th, அதே மாதிரி டிப்ளமோ, ஐடிஐ, எஸ்சிஎஸ்டி. ஸோ உங்களோட ஏதாவது வந்துட்டு நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் தேவைப்படுற சர்டிஃபிகேட் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண என்வலப் கவர்லேயே வந்துட்டு 22 ருபீஸ் வந்துட்டு ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 22 மே வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 22 மே அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.